சேனல் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்று நாங்கள் கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாக இருக்கின்ற திருவிவிலியத்தை பற்றியும் திருவிவிலியத்திலே காணப்படுகின்ற மரபுகள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் முதலாவதாக திருவிவிலியத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாக கருதப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த திருவிவிலியத்தினுடைய ஆசிரியரை பற்றி பார்க்கின்ற பொழுது, அதாவது திருவிவிலியத்தில் முதல் 5 நூல்கள் பஞ்சாகமம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த 5 நூல்களும் தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியராகமம், எண்ணிக்கை, இணைச்சட்டம் என்ற இந்த 5 நூல்களையும் இந்த பஞ்சாகமமானது கொண்டு காணப்படுகின்றது. அதாவது பாரம்பரியமாக தொன்று தொட்டு ஒரு கருத்து நிலவி வருகின்றது. என்னவென்றால், இந்த பஞ்சாகமமானது மோசேயினால் அறிமுகப்படுத்தப்பட்டதென்று கூறப்பட்டு வருகின்றது. அதாவது அவர்தான், அதாவது மோசேதான் இந்த பஞ்சாகமத்தினுடைய ஆசிரியர் என்று கூறப்பட்டாலும், சில விடயங்களை நோக்குகின்ற பொழுது நாம் அவரை ஆசிரியர் என்று கூறுவது முறையல்ல என்றும் எண்ண தோன்றுகின்றது. அதாவது பஞ்சாகமத்தினுடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது ஒரே விடயம் மீண்டும் மீண்டும் கூறப்படுதல், அதாவது உலக படைப்பு ஒரே விடயம், ஆனால் இந்த உலக படைப்பானது வெவ்வேறு விதமாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி நாம் பார்க்கின்ற பொழுது வெள்ளப்பெருக்கு, அத்துடன் மிருகங்கள எண்ணிக்கை என்பனவும் இங்கு வெவ்வேறு விதமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத்துடன் வரலாறானது கட்டியெழுப்பப்பட்ட விதம் ஒரே மாதிரியாக நிகழ்ச்சி மூலம் மாற்றமடைகின்றது. அதாவது புளியாத அப்ப பண்டிகை காணப்படுவதை காணலாம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஒரு கதையிலிருந்து இன்னொரு கதையை பிரதி செய்து கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈசாக் பற்றிய கதையை நாம் இங்கு உதாரணமாக கூற முடியும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நாம் இத்தகைய வேறுபாடுகளை உற்று கவனமாக நோக்குகின்ற பொழுது இந்த பஞ்சாகமத்திலே காணப்படுகின்ற 5 நூல்களும் ஒரு நபரால் எழுதப்பட்டதென்று எம்மால் உறுதியாக கூற முடியாது. காரணம், ஒவ்வொரு நூல்களிலும் காணப்பட்ட விடயங்கள் வெவ்வேறு மனிதர்களால் வெவ்வேறு கற்பனை வடிவில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வெவ்வேறு வடிவங்களில் இவை காணப்படுவதாலும் வெவ்வேறு கதை வடிவில் பல விடயங்கள் கூறப்பட்டிருப்பதனாலும் இவை ஒரே மனிதரால் எழுதப்பட்டிருக்க முடியாதென்ற முடிவிற்கு நாம் வர முடியும். அது மட்டுமன்றி நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே பல்வேறு விதமான பாரம்பரியங்கள், மரபுகள், வழக்காறுகள் என்பன காணப்படுகின்றன. அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருவிவிலியத்தின் ஆசிரியத்துவம் வேறொருவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பல்வேறு சந்தர்ப்பங்கள் நமக்கு கூறப்படுகின்றன. அதாவது நாம் பார்க்கின்ற பொழுது திருத்தூதர்கள், அத்துடன் மறைசாட்சிகள் என்ற பல்வேறு பிரிவினர்களுடைய வாழ்க்கையையும், அதே வேளை அன்றைய இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கை முறை போன்ற பல்வேறு விடயங்களையும் இந்த திருவிவிலியம் நமக்கு எடுத்து கூறி நிற்கின்றது. அந்த வகையில் பஞ்சாகமத்தை பற்றி பார்க்கின்ற பொழுதும் JEDP ஆகிய 4 மரபுகளில் ஆசிரியர்கள் இந்த பஞ்சாகமத்தை, அதாவது திருவிவிலியத்தில் காணப்படுகின்ற இந்த பஞ்சாகமத்தை எழுதினார்கள் என்பதை மல் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பஞ்சாகமத்தினுடைய ஆசிரியர் மோசேயாக இல்லாவிட்டாலும் கூட நாம் இந்த 4 மரபுகளையும் வெவ்வேறாக பார்க்கின்ற பொழுது அவற்றினுடைய ஆசிரியர்கள் வெவ்வேறாக இருக்கக்கூடும் என்று எமக்கு எண்ண தோன்றுகின்றது. அந்த வகையிலே முதலாவதாக யாபே மரபு கிறிஸ்துவுக்கு முன் 950 தொடக்கம் 900 ஆண்டுகளுக்கு உட்பட்டவையாக இருக்கின்றன. அந்த வகையிலே யாவே என்பதன் பொருள் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்று பொருள்படுகின்றது. அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த யாவே மரபினுடைய
மிக பழமையானதும் ஒரு சிறப்பான பண்புமாக இருப்பது சமயமும் நீதி சட்டங்களையும் தன்னகத்தே இந்த மரபு கொண்டு காணப்படுகின்றது. படைப்பை பற்றிய இரண்டாம் கதை தொடங்கி மோசேயின் இறப்புடன் இந்த மரபானது முடிவடைகின்றது. அது மட்டுமன்றி தொடக்க நூலில் பாதி அளவிற்கும் மேற்பட்டதாக இந்த மரபு காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி விடுதலை பயணத்திலும் எண்ணிக்கை நூலிலும் அதிகமான பகுதியை இந்த யாவே மரபு கொண்டு காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி யூதேயா பகுதி தென்னரசின் எருசலேமை தழுவி இந்த யாவே மரபு எழுதப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி எருசலேமை பிரதான நகரத்தையும் தாவீதின் அரண்மனையையும் பற்றி மிக உயர்வாக வர்ணித்து எழுதப்பட்ட ஒரு மரபாக இந்த யாவே மரபு காணப்படுகின்றது. இந்த யாவே மரபினுடைய மொழி இலக்கிய அமைப்பு பற்றி பார்க்கும்போது இயல்பானதும் தெளிவானதுமான ஒரு மொழிநடை காணப்படுவதோடு நாடக வடிவில் இம்மரபு காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி இங்கு காட்டப்படுகின்ற கதாபாத்திரங்களுக்கு மிகவும் ஒரு உணர்வு பூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற தன்மையை கொடுத்து ஆசிரியர் இந்த யாவே மரபை படைத்துள்ளார் என்பதை இங்கு குறிப்பிட முடியும். அது மட்டுமன்றி பல சிக்கலான விடயங்களை கூட மிக எளிமையான வடிவில் இந்த ஆசிரியர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமன்றி கதையின் கருப்பொருளில் உயிரோட்டமும் இயல்பான தன்மையையும் எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி இங்கு அதாவது இந்த யாபே மரபில் பல்வேறு விதமான இறையியல் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது இறை விசுவாசத்திற்கு மட்டுமே முதலிடம் கொடுக்க வேண்டுமென்றும் அதன் வழியாக இயற்கையின் வழியாகவும் மனித வரலாற்றின் வழியாகவும் நாம் இறைவனை காண்கின்றோம் என்ற ஒரு அரிய கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. இறைவன் மனிதனோடு மிக நெருக்கமானவராகவும் மனிதத்தன்மை உள்ளவராகவும் காட்டப்படுகின்றது. அது மட்டுமன்றி இறைவனுடைய உறவை மனிதன் முறித்து கொண்டதால் தான் பாவம் இவ்வுலகில் நுழைந்தது. துன்பமும் வேதனையும் சாவும் மனிதனுக்கு ஏற்படுகின்றன. எனவே இவ்வாறான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் இறைவன் மனிதனை கைவிடவில்லை என்ற இறை கருத்துக்கள் இங்கே மிக அழகாக முன்வைக்கப்படுகின்றன. அடுத்ததாக நாம் எலோஹிம் மரபை பற்றி பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 750 தொடக்கம் 722 வரையான காலப்பகுதியிலே இம்மரபு தோற்றம் பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த எலோஹிம் என்ற சிறப்பு பெயர் இறைவனையே அக்காலத்தில் எப்ரேய மொழி பேரினால் அழைத்தார்கள். அதாவது சமாரியாவை அசிரியா கைப்பற்றுவதற்கு முன்னர் இந்த நூல் எழுதப்பட்டதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமன்றி ஆப்ரஹாமின் கதை தொடக்கம் மோசேயின் மரணம் வரையுள்ள இணைச்சட்டத்தின் 34 அதிகாரங்கள் இந்த எலோஹிம் மரபிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி சிக்கேம் பெத்தேல் போன்ற பழமை வாய்ந்த வழிபாட்டு தலங்களும் யாக்கோபு யோசேப்பு போன்றோருக்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டிருப்பதையும் மோசேயின் ஆசையினால் பல்வேறு விடயங்கள் இந்த எலோஹிம் மரபிலே இடம்பெற்றதாகவும் காட்டப்படுகின்றது. அத்துடன் இங்கு முன்வைக்கப்படும் இறையியல் கருத்துக்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் மனிதனை விட முழுமையாக வேறுபட்டவர் உருவமற்றவர் என்ற கருத்து இங்கு முன்வைக்கப்படுகின்றது. இறைவன் மனித அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர் மனிதனோடு நெருங்கிய தொடர்பற்றவர், காட்சி கனவு திருத்தூதர்கள் வழியாக மனிதனோடு பேசுபவர் என அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு மரபாக இந்த எலோஹிம் மரபு காணப்படுகின்றது. உடன்படிக்கையின் நிபந்தனைகளை இறைவாக்கினர் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மரபாகவும் அதேவேளை வடநாட்டில் மூட நம்பிக்கையான அந்நிய தெய்வங்களை விட இறைவன் மேலானவர் என்றும் இறைவன் சாட்சியாளரும் உடன்படிக்கையுமான பங்காளியாகவும் காணப்படுகின்றார் என்றும் இந்த எலோஹிம் மரபிலே காட்டப்படுகின்றது.
அத்துடன் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு உடன்படிக்கை வாழ்வோடு தொடர்பு பட்டது என்ற கருத்தும் இங்கு விபரித்து காட்டப்படுகின்றது. அத்தோடு இறைவாக்கினரின் ஆன்மீக பணியின் வரலாறு சீனாய் உடன்படிக்கையை முதன்மைப்படுத்தி பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி நேர்மை, பாவத்திலிருந்து விடுதலை போன்றவை இந்த மரபினுடைய முக்கிய நிபந்தனையும் கட்டளையுமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இணைச்சட்ட மரபு. கிறிஸ்துவுக்கு முன் 722 தொடக்கம் 621 வரையிலான கால பகுதியிலே எழுந்ததாக கூறப்படுகின்றது. இதனுடைய பண்புகளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது வட அரசினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் லேவியர் தங்களோடு கொண்டு வந்த சமய பழக்க வழக்கங்கள் இம்மரபில் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இம்மரபானது யோசியா அரசின் காலத்திற்குட்பட்டதாகவும் சில கருத்துக்கள் கூறுகின்றன. அதாவது அரசர் இம்மரபை மோசேயின் 3 மறையுரைகளாக முன்வைத்ததாகவும் கூறுகின்றனர். அது மட்டுமன்றி இம்மரபின்படி வரலாறு என்பது இறைவன் மக்களுக்கு காட்டிய அன்பினுடைய பிரதிபலிப்பு என்று கூறப்படுகின்றது. 2 அரசர் 22 அதிகாரத்தில் உள்ளது போல் பழைய திருச்சட்ட நூல்களை பயன்படுத்தியே இந்த மரபு கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி நாம் பார்க்கின்ற பொழுது சீனாய் மலையில் இறைவன் 10 கட்டளைகளை கொடுக்கும் சம்பவம் இந்த மரபில் மிக முக்கியமான ஒரு விடயமாக காட்டப்பட்டிருக்கின்றது. முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இங்கு மோசே காணப்படுகின்றார். அதாவது இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும் போது எவ்வாறான விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த இணை சட்டம் எமக்கு காட்டி நிற்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கை வாழ்வு வாழ்வதற்கான சட்டங்களை கட்டாயம் அனுபவிக்க வேண்டும். அத்துடன் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதும் சட்டங்களை நிறைவேற்றுவதுமே உண்மையான இறை வழிபாடு என்றும், அத்தோடு எப்பொழுதும் எமது வாழ்வில் உடன்படிக்கைக்கு சாட்சி பகர வேண்டும் என்றும் வலியுறுத்தி நிற்பதாக இந்த இணை சட்ட மரபு காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி இறை வார்த்தையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுக்க அழைக்கப்படுகின்றார்கள். இறை வார்த்தையினால் வெளிப்படுத்தப்படும் இறைவன் அனைத்தையும் கடந்தவர். இறை வழிபாட்டுக்கு மட்டுமல்ல, இறைவனின் குரல் ஒலிக்கும் மக்கள் பயந்தார்கள். இறைவனுக்கு முகம், கை, கால் இருப்பது போல் காட்டப்படுவது அவரின் வல்லமை, அவருடைய வலிமை, பிரசன்னம் என்பன வெளிப்படுத்தப்படுவதற்கு ஒரு அடையாளமாகவே காட்டப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. எந்த விதத்திலும் உருவத்திலேனும் இறைவனுக்கு சிலைகள் செய்யக்கூடாது என்றும் இங்கு கட்டாயமாக கூறப்பட்டிருக்கின்றது. இறைவன் எல்லா தெய்வங்களையும் விட வேறுபட்டவராய் இருக்கின்றார். அது மட்டுமன்றி உடன்படிக்கை பேழை இறைவனின் ஆசனம் அல்ல, இறைவார்த்தை அல்லது திருச்சட்டம் வைக்கப்பட்டிருக்கும் இடம் என்றும் கூறப்படுகின்றது. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒரே மக்களாக அல்லது ஒரே சமுதாயமாக அறிமுகம் செய்யப்படுகின்றார்கள். அது மட்டுமன்றி வழிபடுவதற்குரிய ஒரே இடமாக எருசலேம் தேவாலயம் மட்டுமே காணப்படும் என்று பல்வேறு இறையியல் கருத்துக்களை இந்த இணை சட்ட மரபானது எமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது 4வது மரபாகிய குறுமரபு. கிறிஸ்துவுக்கு முன் 400 பிற்பட்ட காலப்பகுதி. இதனை நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலில் 1 அதிகாரம் தொடக்கம் மோசேயின் இறப்பு வரையுள்ள பகுதி இம்மரபினை சார்ந்ததாக காணப்படுகின்றது. விடுதலை பயண நூலின் கடைசி அதிகாரங்களிலும் இந்த மரபினுடைய தன்மையினை நாம் காண முடியும். திருவழிபாடு, சடங்கு முறைகள்,
குருத்துவ சடங்கு சம்பிரதாயங்கள் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி மிக முக்கியமாக உள்ள தூய்மைக்கும் பரிசுத்த தன்மைக்கும் இங்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. பாரம்பரிய கருத்துக்களுக்கு முதலிடம் வழங்கப்பட்டுள்ளதோடு இறைவனை மனிதனாக காணக்கூடாது, அவ்வாறு காண்பது முறையல்ல என்பதை மிகவும் உறுதியாக வெளிப்படுத்துவதாக இந்த குறுமரபு காணப்படுகின்றது. அந்த வகையில் நான் பார்க்கின்ற பொழுது மோசேயும் இறை சட்டத்தையும் ஒழுங்கு முறைப்படி முன்வைப்பதனால் இது ஒரு இறைவனுடனும் இறையியலுடனும் தொடர்பு பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. தொடக்கத்தில் மனிதன் இறைவனுடனும் முழு உலகத்துடனும் சமாதானத்துடன் வாழ்ந்தார் என்று எமக்கு வெளிப்படுத்தும் ஒரு மரபாக இந்த குறு மரபு காணப்படுகின்றது. இறை சாயலுடன் மனிதனை படைத்த இறைவன் அவருக்கு கீழ்ப்படிந்து படைப்புகள் அனைத்தை ஆளவும் அதிகாரம் செலுத்தவும் அவற்றை விருத்தி செய்யவும் மனிதனுக்கு அழைப்பு விடுப்பதாக இம்மரபு எமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஓய்வு நாளில் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு உறவினது அடையாளம் என்று இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இறைவன் எல்லாவற்றிற்கும் மேன்மையானவராகவும் எல்லாவற்றிற்கும் முதலானவராகவும் இருக்கின்றார் என்ற விடயம் இங்கே காட்டப்பட்டு இருக்கின்றது. அது மட்டுமன்றி இறைவனுடைய வல்லமை மகிமையால் மனிதருக்கு தன்னை வெளிப்படுத்தினார், வார்த்தையினால் உலகை படைத்தார், தனது வல்லமை மகிமையுடன் மோசைக்கு மாத்திரம் தன்னை வெளிப்படுத்தினார். கூடாரமும் எருசலேம் தேவாலயமும் இறை பிரசன்னம் வெளிப்படுத்தப்பட்ட இடங்களாகவும் காணப்பட்டதாக இந்த குறுமரபு எமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. மக்களுக்கு நேரடியாக இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியாததால் குருக்கள் இறைவனுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலமாக நடுநிலையாக செயற்பட்டார்கள் என்பதை எமக்கு கூறுவதாக இந்த குறுமரபு காணப்படுகின்றது. இஸ்ரேல் மக்களின் வாழ்வு முழுவதும் இறை வழிபாடாக சட்டத்தின் கீழ் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இறைவனுக்கு எதிராக செயற்படுவோர் வழக்கப்படி செலுத்த வேண்டிய நட்டஈட்டை முறைப்படி செலுத்துவதற்கு பணிக்கப்பட்ட ஒரு மரபாக இந்த குறுமரபு காணப்படுகின்றது. இறைவனுக்கு ஏற்புடையோர் ஆசீர் பெற்று இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்றும் மக்களின் திருச்சட்டமும் ஆராதனையும் வரலாறும் மிகவும் நெருங்கிய தொடர்புடையதாக இருந்தன என்றும் இந்த குறுமரபு நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. மனித வரையறையை கடந்து இறை விருப்பத்தின் இறை வார்த்தையின் வழியாக செயலாற்றும் இறைவனை நாம் இங்கு சந்திக்கலாம் என்ற விடயத்தை எமக்கு வெளிப்படுத்துவதாக குறுமரபு அமைய பெற்றுள்ளது. அது மட்டுமன்றி ஓய்வு நாளை பரிசுத்த நாளாகவும் அது மட்டுமன்றி இறைவனை சந்திக்கின்ற நாளாகவும் நாம் அனுசரிக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான இறை கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. ஆகவே இவ்வாறாக திரை விவிலியத்தினுடைய பஞ்சகமானது எமக்கு பல்வேறு விதமான இறையியல் கருத்துக்களை வெளிப்படுத்தி நிற்கின்றது. எனவே அக்கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்பவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.